நான் மாசிமலை மாசிமலை என்ற ஜோதிட ஆதித்யா பட்டம் பெற்ற பழைய மாணவர்களில் ஒருவர். எனது இந்த கட்டுரை எழுதும் பழக்கம் எனக்கு ஒரு காலத்தில் இருந்தது. அதை நம்முடைய ஜோதிட சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு 5 வருடத்திற்கு முன்னால் எனக்கு அதை ஊக்குவித்து கட்டுரை எழுத சொன்னார். வருட வருடம் நம்முடைய மாண்டு மலரில் நான் எழுதி கொண்டு வருகின்றேன். அதை தொடர்ந்து எனது கட்டுரை எழுதும் பழக்கத்தை பாலஜோதிடம் அவர்கள் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வாரமும் என்னுடைய கட்டுரை அதில் வருகின்றது. இது ஐயாவுடைய ஒரு மன என்னுடைய மன எழுச்சியை தூண்டுகோளாக இருந்து உதவிய காரணத்தினால் தான் இது நடக்க முடிந்தது என்பதை நான் இந்த தருணத்தில் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி கடன் செலுத்துவதாக இருக்கின்றேன். தேங்க்யூ. அதோடு இந்த பாலஜோதிடம் பத்திரிகையில் அநேக கட்டுரைகள் நான் எழுதி கொண்டிருக்கின்றேன். இது அனைத்தும் கேபி ஜோதிட முறையில் தான் எழுதுகின்றேன். அந்த இதழில் வேரியஸ் ஆர்டிகல்ஸ் ஆர் பீன் பப்ளிஷ்ட் இன்க்ளூடிங் வாக்கிய கணிதம் திருக்கணிதம் எல்லாத்தையும் வந்துட்டு இருக்கு. பட் கேபி ஜோதிட முறையில் என்ற அந்த சிஸ்டத்தில் தான் நான் எழுதிய கட்டுரை தான் ஸ்டார்ட் ஆகினது. அதிலிருந்து தொடர்ந்து 2 வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறது. இது இந்த விதத்தில் வாசகர்கள் அனைவரும் எனக்கு மிகுந்த உற்சாகம் அளித்து வரவேற்பு அளித்து எனக்கு ஆர்வத்துடன் என்னை வளர்ச்சி அடைகின்றாலும் அது மிகையாகாது. இந்த தருணத்தில் உங்களது கையில் இப்பொழுது உங்களுக்கு கையில் இருக்கின்ற நவரத்தினங்கள் நன்மை உண்டா என்ற கட்டுரை இதழ் ஒரு காப்பி உங்களை எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறேன். அதை நீங்கள் கூர்ந்து கவனித்து படித்து பாருங்கள். இப்பொழுது ஒரு ஜாதகர் உங்களிடம் வருகின்றார். ஜாதகத்தை இங்கே பார்க்குறீங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நன்மையான பலன்களையும் தீமையான பலன்களையும் ரெண்டுமே சொல்கிறீங்க. இப்போ ஜாதகர் தீமையான பலன்களுக்கு அதுக்கு என்ன உபாயம் அல்லது பரிகாரம் உண்டா என்று கேட்கின்றார். நீங்கள் என்ன சொல்லலாம்? 2 விதமாக அதற்கு பதில் இருக்கின்றது. 1, நல்ல கிரகங்கள் தொடர்பு கொண்ட பாவங்கள் அடக்கிய நன்மை உண்டாக்கக்கூடிய கிரகங்களின் வலிமையை அதிகப்படுத்துவதற்காக அந்த கிரகங்களின் கற்களை பரிந்துரைக்கலாம். 2, தீய கிரகங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் 4, 6, 8, 12 தொடர்பு கொண்ட பாவங்களை கொண்டிருக்கும் கிரகங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த திசாபுத்தியில் தீமைகளை கொடுக்கத்தான் செய்கின்றன. அதற்கு என்ன செய்வது? அந்த தீய கிரகங்களுக்கு உண்டான தேவதைகளை வழிபாடு செய்வதே வந்து நம்மளுடைய பரிந்துரைப்பதாகும். இது 2 தான் உண்டு. சப்போஸ் வருகிற பார்ட்டிகள் வந்து உடனடியாக ஒரு தீர்வு காண வேண்டும் என்று சொல்வார்கள். எனக்கு உடனடி தீர்வு தேர்வை இவங்களுக்கு எப்பொழுது நீங்கள் எப்போ மோதிரம் போட்டால் என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதற்கு நீங்கள் என்ன வருகின்ற ஜாதகர்கள் அவங்களுக்கு என்ன குறை உள்ளது அதை உங்களுடைய கேபி ஜோதிட முறையில் எந்த கிரகங்கள் தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டுள்ளது. உதாரணத்திற்காக ஒரு கல்யாண தடை நடந்து கொண்டே இருக்கிறது. பொண்ணுக்கு 35 வயது ஆகிவிட்டது. அந்த ஜாதகத்தில் ஒரு எந்த கிரகம் 5, 7, 11 போன்ற தொடர்புகளை கொண்டுள்ளதோ அந்த கிரகத்துக்கு உண்டான நவரத்தினக்கர்கள் இங்கே பரிந்துரைக்கலாம். அதே சமயத்தில் 2, 4, 6, 10 போன்ற தொடர்பு கொண்ட பாவங்கள் உள்ள கிரகங்களின் கற்களை அவருடைய பொருளாதார வளர்ச்சி தொழில் உத்தியோகம் உயர்வு இவைகளுக்கு நீங்கள் பரிந்துரைக்கலாம். இவ்வாறு கேபி ஜோதிட முறையில் பாவங்களை தொடர்பு கொண்ட கிரகங்களுக்கு தகுந்தவாறு எந்த கிரகங்கள் எந்த பாவத்தை தொடர்பு கொண்டு உள்ளதோ அந்த கிரகங்களுக்கு உண்டான பலன்களுக்கு தகுந்தமாறு அந்த பலன்களை ஊக்குவிப்பதற்காக அந்த கிரகங்களின் வலிமையை மேம்படுத்துவதற்காக நீங்கள் அந்த கற்களை பரிந்துரைத்து அவர்களுக்கு உதவி செய்யலாம் என்பதே இதனுடைய முக்கியமான தத்துவமாகும். ஓகே, இதற்கு அப்புறம் இது ஒரு சைடு முடிஞ்சது. என்னுடைய அனுபவத்தில் 15 வயது வருட அனுபவத்தில் எங்கு கற்களை வாங்கலாம், எந்த கடையில் தரமானது உறுதி உத்தரவாதம் உள்ள கற்களாக கிடைக்கும் என்று பார்த்தால் சென்னையில் அநேக கடைகள் இருக்கின்றன. 30-40 கடைகள் இருக்கின்றன. நம்மளுக்கு தெரிந்த வகையில் என்னுடைய நண்பர்கள் சக ஜோதிடர்கள் நம்முடைய நண்பர்கள் இவர்கள் சொன்ன வகையில் எனக்கு தெரிந்த வகையில் தியாகராய நகர் சென்னையில் தீநகரில் உள்ள ஜெய்ப்பூர் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் இந்த கடையில் நல்ல ஒரிஜினலாகவும் உத்தரவாதத்தை ஒரு இயற்கையானதுமாக நல்ல கற்களை அவர்கள் தருகின்றார்கள். அவர்களிடம் வாங்கி பயனடைந்தவர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். அதுவே எனக்கு கிடைத்த தகவலாகும். இதன் பெயரில் நானும் அதே கற்களை பரிந்துரைத்து ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கின்றேன். அதுதான் இப்பொழுது உண்மையான நிலவரம். நிலைமை இப்படி இருக்கும் பொழுது
கற்கள் வந்து மக்களுக்கு வந்து எப்படி வாங்குவது என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருக்கின்றார்கள். உதாரணமாக ஒரு ராசி கற்கள் என்று சொல்லும் போது எந்த ராசியை சேர்ந்தவர்கள், உதாரணத்துக்கு மேச ராசி உள்ளவர்கள் பவளத்தை அணியலாம் என்று சில பேர் சொல்லுகின்றார்கள். அப்பொழுது பவளத்தை அணிவதால் அந்த ராசி அதிபதி செவ்வாய் ரெண்டு ஆதிபத்தியம் பெற்றுக்கொண்டது, ராசி அதிபதியும் பெற்றுக்கொண்டது, விருச்சிக ராசியும் அதிபதியும் ஆதிபத்தியும் பெற்றிருக்கிறது. அப்போ 1-8 வேலை செய்யும். அப்போ அதனால ராசி அதிபதி கல்லை அவர்களுக்கு பரிந்துரைப்பது அவ்வளவு சிறந்தது இல்லை. ஏனெனில் நம்முடைய கேபி சாரஸ்வதியின் முறையில் செவ்வாய் கிரகம் 4-8-12 தொடர்பு கொண்டு தோஷம் மூலமாக இருந்தால் என்ன செய்வோம், அந்த தோஷத்தை மேலும் அதிகப்படுத்தும். ஹிடன் பவர் ஆஃப் த பிளானட்ஸ் ஆர் எக்ஸ்போஸ்டு இந்த சென்ஸ். அவர்களுக்கு ஏற்கனவே தீமை செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய் இந்த கல்லை போட்டதினால் மேலும் அதிகப்படுத்தும், தீவிரப்படுத்தும். இதற்கு தேவை இந்த அளவுக்கு அவர்களை எதுக்கு தேவைதானா இது? அதனால அவங்களுடைய ஜாதகத்தை கேபி ஜோதிட முறையில் ஆராய்ந்து எந்த கிரகங்கள் நல்ல பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவத்தினால் உண்டான குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு அந்த கிரகத்தின் கற்களை பரிந்துரைப்பது சாலச் சிறந்ததாகும். மேலும் எந்த விரலில் எந்த வகையான கற்களை அணியலாம் அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். இதையும் நான் இந்த கட்டுரையில் விரிவாக எழுதியிருக்கிறேன், அதையும் பாருங்கள். பட் கடைகளில் வந்து கற்கள் விற்கும் பொழுது ஒரிஜினல் கற்கள் டூப்ளிகேட் கற்கள் ஒரிஜினலாகவும் தோணும். அதுதான் அதனுடைய விசேஷம். நல்ல ஆக்சுவலி இந்த இண்டஸ்ட்ரீஸ் தெர் ஆர் சோ மெனி ஸ்டோன்ஸ் பிரிண்டட் and fake stones, duplicate stones are coming out in the market and they are selling as the original one. In fact, original stones are looking far better than, looking lagging, this luster la konjam kammiya irukum original stones la. Whereas duplicate stones la urpachi thaalil irund urpadi aavadal avargal niram mooti ella makkale maikai avargale adar moolam avargale oru yemaatru velai nadandu kondirukirathu. Idai naan ennudaiya kadanda 2 varada anubhavathil இந்த துறையில் இருப்பதால் உங்களுக்கு நான் அந்த கட்டுரையை எழுதி நான் கொடுத்துள்ளேன். அதை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த பாலஜோதிடம் புக்கில் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பல ஏகப்பட்ட கட்டுரைகள் நான் எழுதி கொண்டிருக்கிறேன். தயவுசெய்து மக்கள் இதை படித்து பார்த்து பயனடையும் வரி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய இந்த மாபெரும் வரலாற்று மிக்க 10வது ஆண்டு விழாவில் என்னை பேச அழைத்து, மதிப்பு கொடுத்து பேச அழைத்து உதவி செய்த என்னுடைய குருநாதர் ஜோதிட சக்கரவர்த்தி அவர்களுக்கும், என்னுடைய நண்பரும் ஜோதிட பீஷ்மர் என்ற பட்டத்தை பெற்றவரும் சுதர்சன் ஐயா அவர்களுக்கும், மேலும் மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் எனது நெஞ்சானது நன்றியை கூறி இந்த சிற்றுரையத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். தேங்க்யூ. எழுதி நம்முடைய ஜோதிடர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது அந்த கட்டுரை. அந்த போன வருஷம் அந்த மாநாட்டு மலர்லேயே அந்த கட்டுரைக்கு ரொம்ப வரவேற்பு அதிகமாக இருந்தது. பல ஊர்களில் இருந்தும் நம்முடைய தேவராஜ் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த கட்டுரை எழுதுனது யாரு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்லாம் வந்து ரொம்ப பெருமையாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்டவர் இன்னைக்கு வந்து இந்த மாநாட்டில் சிற்றின்ப சிகரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கருத்தில் எடுத்து தனி ஒரு நூலாகவே எழுதியிருக்கார். 10வது ஆண்டு இந்த மாநாட்டிலே திரு காஞ்சிபுரத்தை சார்ந்த திரு அண்ணாமலை அவர்கள் எழுதிய சிற்றின்ப சிகரங்கள் அப்படிங்கிற நூல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த நூலை எழுதிய நூலாசிரியர் திரு ஜோதிஷ ஆச்சாரியா திரு அண்ணாமலை அவர்கள் உயர்கணித சார ஜோதிட முறையில் 11வது பாவம் என்கின்ற தலைப்பிலே உரையாற்ற வருகிறார். எல்லாரும் கொஞ்சம் கை தட்டி அவரை வரவேற்கலாம். வணக்கம். இங்கே கூடியுள்ள அவையோருக்கும் மேடையில் அமர்ந்திருக்க ஜோதிட வித்வான்களுக்கும் என் மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு உயர்கணித சார ஜோதிடம் 11வது பாவம் என்ற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போது நம்மளுடைய பொதுவான ஒரு விஷயம், சினிமா துறையில் வந்து பார்த்திங்கன்னா கதாநாயகன் என்பவர் வில்லன்களால் அடிபடக்கூடாது, வில்லன் கையில் ஒரு அடி வாங்கினா கூட ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது ஜாதக கட்டத்தில் 1-5-9வது பாவம் பிரதானமானது. அந்த 1-5-9வது பாவங்கள் வந்து 4-8-12வது பாவங்களால் ஒடுக்கப்படும், நசுக்கப்படும். அதனால் கதாநாயகன் என்ற அந்த செய் லக்னத்துக்கு இருந்தாலும் 4-8-12வது பாவங்களால் பாதிக்கப்படுவதால் 1வது பாவத்துக்கு கதாநாயகன் என்ற அந்த செய் கொடுக்க முடியாது. அப்போ 4-8-12வது பாவங்களுக்கு 4-8-12வது பாவங்களாக வரக்கூடிய 3-7-11 திரிகோணம் பாவங்கள் தான் கதாநாயகன் என்ற அந்தஸை பெறுகிறார்கள். ஏன்னா 4-8-12வது பாவத்தை
ஒரே வரிசையில் வீழ்த்தக்கூடிய பாவம் ஏழாம் பாவம். எட்டு பன்னெண்டாம் பாவங்களுக்கு எட்டு பன்னெண்டாம் பாவமாக ஏழாம் பாவம் வருவதால் அது முதல் தரமான கதாநாயகன் என்ற அந்தஸ்தை பெறுகிறார். அடுத்த வந்து பதினோராம் பாவம், செயல்பட முடியாத தன்மை வந்து பன்னெண்டாம் பாவம். அந்த பன்னெண்டாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவமாக பதினோராம் பாவம் இருப்பதால் அனைத்து விஷயங்களும் செயல்படக்கூடிய தன்மையில் இருப்பது பதினோராம் பாவம் ஆகும். அந்த பதினோராம் பாவத்தில் வந்து அதிகப்படியான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, மனிதனுக்கு உடலில் வந்து ஊட்டச்சத்து, விட்டமின், தாது பொருட்கள் இவைகள் சமமான நிலையில் இருந்தால்தான் ஒரு மனிதன் ஆரோக்கியத்தோடு வாழ முடியும். அந்த மனிதன் வந்து திருப்தியாக வாழ்வதற்கு அந்த பதினோராம் பாவம் இன்றியமையாத பாவங்களாகும். பதினோராம் பாவம் ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டு இருக்கும்போது இந்த ஊட்டச்சத்து, தாது பொருட்கள், விட்டமின் அதெல்லாம் உடலில் வந்து சமநிலையில் இருக்கும். அப்போ வந்து உடல் ஆரோக்கியத்தை வந்து அதிக முக்கியத்துவம் இருக்கக்கூடிய பாவமாக பதினோராம் பாவம் கருதப்படுகிறது. அதெல்லாம வந்து திருப்தி, ஒரு மனிதன் வந்து புறம் சார்ந்த விஷயத்தில் வந்து எக்காரணம் கொண்டு திருப்தி அடைய முடியாது. அந்த ஒரு மனிதனுக்கு எந்த விஷயத்தில் வந்து திருப்தி, முழு திருப்தி ஏற்படும், போதும் இதோட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வந்து பார்த்திங்கன்னா அந்த பதினோராம் பாவம் தான் இருக்கிறது. ஸோ அதனால் பதினோராம் பாவம் வந்து ஒரு இன்றியமையாத பாவம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பாவத்துக்கும் அதனுடைய பரிமாண பாவங்கள் வலிமையாக இருந்தால்தான் அந்த பாவம் சிறப்பாக செயல்படும். அப்படி பார்க்கும்போது லக்ன பாவத்துக்கு பரிமாண பாவமாக வந்து மூணாம் பாவம், பதினோராம் பாவம் உள்ளது. ஸோ பதினோராம் பாவம் வலிமையாக இருந்தால் தான் லக்னம் வந்து சிறப்பாக செயல்பட முடியும். அதனால் லக்னத்துக்கு சிறப்பாக செயல்படுவதற்கு பதினோராம் பாவம் துணை புரிகிறது. அதுக்கப்புறமா ஒன்பதாம் பாவம் அதிர்ஷ்டம் என்று நம்ம சொல்லுவோம். அந்த அதிர்ஷ்டத்தைக்கு ஒன்பதாம் பாவம் தெய்வ அனுகிரகத்துக்கு மூணாம் பாவமாக பதினோராம் பாவம் வருகிறது. அதாவது பதினோராம் பாவம் வலிமையாக இருந்தால்தான் அந்த அதிர்ஷ்டத்தையும், அதாவது சிறிய உழைப்பின் மூலம் அதிக அளவு பணம் பெறுவது அப்படின்றது ஒன்பதாம் பாவம் காரகம். அந்த காரகத்தை அதிக அளவு கிடைக்கக்கூடிய செய்வது வந்து பதினோராம் பாவம். ஸோ பதினோராம் பாவம் எந்த விதத்திலையும் வந்து பாதிக்கப்படக்கூடாது, பாதித்தால் அது ரொம்ப சிரமத்தை கொடுக்கும். நம்ம குருநாதர் வந்து இந்த ஒரு மாதமாக இரவு 2 மணி வரைக்கும் வேலை செய்துக்கிறாரு. அவர் கூட ராஜகுருவும் வந்து கடுமையான உழைச்சாங்க. அந்த உழைப்பின் பலன் விடியற்காலம் திருப்பி 5 மணிக்கு எழுந்துப்பாங்க. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் வந்து தூங்கினாங்களே. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் நம்மளுக்கு வந்து இந்த அஞ்சு அருமையான நூல் கிடைத்துள்ளது. விழாமலர் வந்து இருக்கத்திலேயே இந்த ஆண்டு தான் 320 பக்கத்துக்கு மேலே வந்திருக்குது. 57 தலைப்பில் வந்து ஆர்டிக்கல் வந்திருக்குது. இவ்வளோ சிறப்பான நூல்கள் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது வந்து அவங்க ஒரு மாதம் கடுமையான உழைப்பு. அந்த ஒரு மாதம் உழைப்புக்கு கிடைத்த விலை என்னன்னாக்கா, நீங்கள் படித்து பார்த்து இந்தந்த தலைப்பில் வந்த கட்டுரைகள் நல்லா இருக்குது, இந்த புத்தகத்தில் இந்த கருத்து நல்லா இருக்குது, நீங்கள் சொல்லக்கூடிய பாராட்டுகள் தான் நம்ம குருநாதருக்கு கிடைக்கக்கூடிய திருப்தி. ஸோ திருப்தியற்ற மனிதனால் வந்து எந்த ஒரு சுகத்தையும் அனுபவிக்க முடியாது. இந்த ஒரு மாதம் அவர் கட்டப்பட்ட கஷ்டத்துக்கு உங்ககிட்ட கிடைக்கக்கூடிய பாராட்டுகள், இந்த புத்தகம் விழாமலரில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை பற்றி நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்டுகள், அது மூலம் அவர் வந்து பரம திருப்தி அடைவார். அதுக்கப்புறமா வந்து உடலில் வந்து உடலின் தாங்கு திறன் அப்படின்னு வந்து பதினோராம் பாவத்தை பற்றி சிறப்பை வந்து நம்ம குருநாதர் அழகாக எழுதியிருப்பார். அதாவது உடம்பு வந்து 3 மாடி கட்டடம் ஏறும் போது நம்ம உடம்பு வந்து மூச்சு வாங்குது, ஒருத்தர்கிட்ட வந்து பேச முடியல அப்படின்னா உடம்புல வந்து தாங்கும் திறன் குறைவாக இருக்குதுன்னு என்று பொருள் வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன் வந்து 12. இப்போ 12ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமாக 11ஆம் பாவம் வர்றதுனால 11ஆம் பாவம் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. அதுவும் மருத்துவமனையிலேருந்து விடுபடுதல், அதாவது நோயிலேருந்து பூரணம் குணமாகி மருத்துவமனையிலேருந்து வீடு திரும்புதல் என்பது 11ஆம் பாவம். ஸோ எல்லா விதத்திலையும் நோய்களிலிருந்து விடுபடுவதற்கும், செயல்பட முடியாத தன்மையில் இருக்கிற உறுப்புகள் செயல்பட வைப்பதற்கும், ஒரு மனிதனுக்கு திருப்தி, ஆசை, அபிலாசைகள் நிறைவேறதற்கும் இது எல்லாத்துக்குமே வந்து முக்கியத்துவம் தருவது 11ஆம் பாவம். சார், 11ஆம் பாவத்துடைய முக்கியத்துவங்கள் வந்து ஒரு 3 பக்கத்துக்கு எழுதிட்டு வந்தேன். அது ஃபுல்லாக இப்போ படிக்கிறதுக்கு டைம் இல்லை. அதனால் இதோட சிட்டூரியை முறித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 11ஆம் பாவம் பற்றிய கருத்துக்களை எடுத்துரைத்த திரு அண்ணாமலை அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக ஜோதிஷ ஆச்சாரியா திருமதி ஏ ராஜேஸ்வரி அவர்கள் உயர்கணித சார ஜோதிடத்தில் 2ஆம் பாவம் ஜோதிஷ ஆச்சாரியா திரு ஏ ராஜேஸ்வரி அவர்கள்
உயர்கணித சார ஜோதிடத்தில் இரண்டாம் பாவம் பற்றி தன்னுடைய கருத்தை வழங்க இருக்கிறார்கள். எல்லோருக்கும் வணக்கம். நமது குருநாதர் திரு தேவராஜ் ஐயா அவர்களுக்கும் சங்கத்தின் தலைவர் திரு சுதர்சனம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நமது தேவ குரு தேவசார ஜோதிட குழுமத்தின் தலைவர் ஸ்ரீ வரலராஜன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள சகோதர சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இரண்டாம் பாவத்தை பற்றி பேசுவதற்கு நமது குருநாதர் கூறியிருந்தார். ஆனால் எனக்கு இரண்டாம் பாவத்தை பேசுவதை விட நான் எழுதிய எட்டாம் பாவத்தின் நூலை பற்றி கூறவே அதிகமாக விரும்புகிறேன். இருந்தாலும் இரண்டாம் பாவத்தை பற்றி சிறிது நேரம் நான் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இரண்டாம் பாவம் என்பது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், தைரியம், வீரியம், லைக் அது மாதிரி. இரண்டாம் பாவம் கெட்டு இருந்தால் முகலட்சணம் இருக்காது, பேச்சு வராது, பாலிய கல்வி தடைப்பட்டிருக்கும். இப்போ லக்னம், லக்னம் சார்ந்த பாவங்களும் அகம் சார்ந்தவை, புறம் சார்ந்தவை என்று இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. அகம் சார்ந்தவை 8-12 தொடர்பு கொண்டால் நமக்கு முகலட்சணம் இருக்காது, பல் வரிசை, ஏதாவது முகத்தில் கண் இந்த மாதிரி ப்ராப்ளம் இது மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி அகம் சார்ந்தவை இருக்கும்போது அதாவது 1, 3, 9 இது மாதிரி தொடர்பு கொள்ளும்போது ஒற்றைப்படை பாவங்களை நமக்கு பண விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதில் ஜாஸ்தி இருக்காது. இரட்டைப்படை பாவம்னாக்கா நீங்காத செல்வம், அதாவது நமக்கு பொருள் அதெல்லாம் நிறைய கிடைக்கும், சான்சஸ் ஆர் மோர். இப்போது நான் வந்து எட்டாம் பாவத்தை பற்றி நான் ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். அதில் எழுத வேண்டும் என்று எனக்கு நீண்ட நாட்களாக ஒரு ஆர்வம் இருந்தது. நான் எனது குருநாதரிடம் சென்று நான் இது மாதிரி எட்டாம் பாவம் பற்றி எழுதப் போகிறேன் சார், எழுதலாமா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் வேண்டாம், அது எட்டாம் பாவம் என்பது சில எழுதினால் சில கஷ்டங்கள் வரும் என்று அவரும் அவருடைய துணைவியாரும் எனக்கு அறிவுரை கூறினார்கள். இருந்தாலும் நான் ஒரு யாருமே எழுத ஒரு பாவத்தை நாம் எழுதினால் என்ன அப்படி என்று ஒரு எனக்கு ஒரு எண்ணங்கள் உருவாகின. சார் இல்லைங்க சார், நான் எழுதுறேன் அப்படின்னு அவர்கிட்ட நிறைய சொன்னேன். நான் சொன்ன உடனே அப்புறம் சரிங்க மேடம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டார். நான் அவருடைய பேச்சை கேட்காமலே நான் ஒரு போன வருடம் அதாவது 2015 அப்போது வந்து விஜயதசமி என்று சாரிடம் சென்று எனக்கு ஆசி வழங்க வேண்டும், நான் இன்றைக்கு விஜயதசமி இருக்கிறதுனால நான் ஒரு முதலில் நூல் எழுத ஆரம்பிக்கிறேன் என்று சாரிடம் கேட்டேன். அப்பொழுது கூட அவர்கள் வந்து நீங்கள் இந்த பாவம் எழுதிதான் ஆக வேண்டுமா இல்லது வேறு ஏதாவது பாவம் எழுதலாமே என்று அறிவுரை கூறினார்கள். எனக்கே தெரியவில்லை, நான் அவர் சொல் கேட்கவில்லை. ஏன்னா நான் மேபி நான் சிம்ம லக்னம் அப்படி கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நான் அது வந்து கேட்காமலேயே நான் வந்து அன்னைக்கே ஆரம்பிச்சிட்டேன். நான் ஆரம்பிச்சுட்டு எனக்கு வந்து பிளானிங் வந்து நான் எவ்ரி இயர் வந்து ஒரு 6 மந்த்ஸ் யூஎஸ் போயிடுவேன், என்னுடைய குழந்தைங்கள்லாம் அங்கே இருக்காங்க. போகிறதுக்கு முந்தைய நம்ம வந்து முதல்ல நம்ம இந்த புக்கெல்லாம் எழுதி சாரிடம் கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து ஒரு 15-20 டேஸ் குள்ளார டே அண்ட் நைட்டு எல்லாமே எழுதி கொண்டு போய் கொடுக்க சென்றேன். கொடுக்க சென்ற உடனே அவரே ஆச்சரியப்பட்டார், என்ன இவ்வளோ சீக்கிரம் எழுதிட்டேங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க சார், நான் அது மாதிரி ஊருக்கு போகிறதுனால நீங்கள் வந்து திருப்பி வந்து வர டைமில் மாநாடு வச்சிட்டிங்கன்னா மே ஜூன் ஜூலையில் எனக்கு அப்போ அவசர அவசரமாக எழுத முடியாது, அதனால் எழுதிட்டேன்னு சொன்னேன். ஆனால் அந்த பாவம் எழுத ஆரம்பித்த உடனேவே எனது வலது கை மூட்டு செயலிழந்து எனக்கு கைகள் அசைக்கவோ என்னுடைய சொந்த வேலைகளை தலை வாரிக்க ப்ளவுஸ் போட இந்த மாதிரிலாம் நிறைய கஷ்டங்களை கொடுத்துடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சென்னையை புரட்டி போட்ட வெள்ளம் எக்கச்சக்கம் அப்படின்ட்டு. அது மாதிரி எங்கள் வீட்டுக்கும் வெள்ளம் வந்து நிறைய நாங்கள் சஃபர் பண்ணி
ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அமெரிக்கா போயிட்டோம். அங்கே போயும் நான் நிறைய கஷ்டப்பட்டோம். நாங்கள் அங்கே போய் கை ரொம்ப ஓவராகவே இதாகிடுது. அதுக்கப்புறம் 4-5 மந்த்ஸ் கழித்து திருப்பி வந்து சார்கிட்ட வந்து, என்னங்க சார் இது மாதிரிலாம் ரொம்ப கஷ்டமாகிடுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் வேணா மேடம் எழுதுறத வந்து புக்கு போடாமல் நிறுத்திடலாமா அப்படின்னு சொல்லி கூட ஒரு முறை கேட்டார். இல்லை இல்லைங்க சார், நான் எழுத ஆரம்பித்தது திருப்பி நிறுத்த வேண்டாம், நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். அதுக்கப்புறம் என்னுடைய கணவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. என்னுடைய வீட்டிலையும் சில மாற்றங்கள் செய்ய வேண்டியிருந்தது. அது வந்து 6 மந்த்ஸாக இழுத்துக்கிட்டே போச்சு. கணவருக்கு நாளுக்கு நாள் உடல்நிலை மோசமாகி அவர் ஹாஸ்பிட்டல் சீரியஸான கண்டிஷனில் அவர் உயிர் பிழைப்பாரா என்ற ஒரு சந்தேகம் வந்த உடனே, அப்போ சார் என்ன பண்ணார், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர்லாம் இது மாதிரி ராஜேஸ்வரி மேடம் இது மாதிரி புக் எழுதுகிறாங்க நல்லா போட்டு அடித்தாச்சு பத்திரிக்கையெல்லாம். அப்புறம் திரும்பவும் சார் வந்து நீங்கள் வந்து உங்கள் புக்கு வெளியிடாத இருந்தால் நல்லது, ஏன்னா 8ஆம் பாவம் அதாவது மாங்கல்ய ஸ்தானம் இல்லையா, அதனால் உங்களுக்கு அது மாதிரி உங்களுக்கு படுத்துதோ என்னமோ வேண்டாம். எல்லாருமே பயப்படுற ஒரு 8ஆம் பாவத்தை பற்றி துணிந்து திரும்பவும் நான் வந்து வேணாம் சார், நான் வந்து இது மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது நான் எழுதுறேன்னுட்டு இனிமேல் நிறுத்துறதுல பிரயோஜனம் இல்லை, நான் எழுதுறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு நிறைய சோதனைகளையும் கொடுத்து இன்னமும், அதாவது 2 நாட்கள் முன்பு கூட சோதனைகளை தான் கொடுத்தது 8ஆம் பாவம். சாரே மாநாடு 8ஆம் மாநாடெல்லாம் நடத்தவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 4 நாளைக்கு முந்தைய சார்கிட்ட போய் இந்த புக்கு பிரிண்டிங்க்கு முகவரையெல்லாம் எழுதுறதுக்காக எல்லாம் போய் பேசிகிட்டு இருக்கும்போது, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த பிரிண்டிங்கெல்லாம் அப்படின்றத நான் கண்கூடாக பார்த்தேன். நான் உண்மையிலேயே ஒரு அதாவது ஒரு பெண் ஜீவன் எப்படி ஒரு குழந்தையை வந்து டெலிவரி பண்ணுறாங்களோ அது மாதிரி தான் ஒரு புக்கு வந்து டெலிவரி ஆகிறது. அவ்வளோ சாமானியமான வேலை கிடையாது. ஒரு எழுத்து உலகில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி நல்லாவே தெரியும். அதனால் தயவு செய்து யாரும் குருநாதர் சொல்கிறத கேட்டு நடந்துக்கோங்க. என்ன மாதிரி கேட்காதெல்லாம் யாரும் நடந்து கஷ்டப்பட வேணாம். ஆனால் புயலுக்கு பின்னே அமைதி இருக்கும்னு சொல்லுவாங்க, அது மாதிரி என்னுடைய புக்குக்கு நல்ல வரவேற்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து மரபு அதாவது ட்ரெடிஷ்னலும் இருக்குது, நம்ம சார ஜோதிடமும் கலந்து தான் எழுதியிருக்கேன் நான். அதனால் எல்லோரும் விரும்பி நீங்கள் படிக்கணும், அதை ஏற்றுக்கணும். ஒன்ஸ் அகைன் நான் வந்து என்னுடைய குருநாதர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன், அவருடைய சொல் பேசி கேட்காம நான் எழுதி இவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே நீங்கள் வந்து என்னுடைய பெரிய மூத்த பொண்ணுடைய வயதை விட சிறியவர் என்னுடைய குருநாதர், அவ்வளோ சிறியவர், நான் அவருக்கு அன்னை மாதிரி தான். ஆனால் அவர் எனக்கு சொல்லியும் நானும் கேட்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணமே கிடையாது. நாம் ஒரு நூல் எழுத வேண்டும், யாருமே எழுதாத ஒரு 8ஆம் பாவத்தை பற்றி ஆயுள்ஸ்தானத்தை பற்றி எழுத வேண்டும் என்று நான் எழுதி நூல் வெளியிட்டு இருக்கிறேன். எல்லோரும் அது வாங்கி படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். அப்படிங்கிற நம்பரை கேட்டாலும் நம்ம எல்லாரும் பயப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு 8ஆம் நம்பரை வச்சு ஆயுள்ஸ்தானத்தை பற்றி, அதுவும் வந்து நம்முடைய ஆசிரியரிடம் பயின்ற ஒரு பெண்மணியாக இருக்கக்கூடியவர் ஒரு 8ஆம் பாவத்தை ஒரு ரிஸ்க் மிக்க ஒரு பாவத்தை எடுத்து ஒரு நூல் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதே வந்து நம்ம வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம். அதுக்காகவே எல்லாரும் ஒரு தடவை கைத்தட்டலாம். மிகவும் சிறப்பான முறையில் அந்த நூல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக ஆர்காட்டை சார்ந்த திரு ஜோதிஷா ஆதித்யா திரு சி ராம்குமார் அவர்கள் 10ஆம் பாவமும் அதன் முக்கியத்துவமும் பற்றி உரை நிகழ்த்து வருகிறார். 10ஆம் ஆண்டு சார ஜோதிட மாநாடு, 10ஆம் ஆண்டு மாநாடு 10ஆம் பாவத்தை பற்றியே பேச சொல்லுகிறார். இந்த சிறப்பான மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள எங்களுடைய ஜோதிட சக்கரவர்த்தியும் ஜோதிட நல்லாசிரியருமான அகில இந்திய சார ஜோதிடர்கள் சங்கத்தினை நிர்வகித்து நம்மையெல்லாம் ஒரு பெரிய ஜோதிடர்களாக பார்க்க வேண்டும் என்ற பேராவல் கொண்ட பெருமை மதிப்புக்குரிய எங்களுடைய ஜோதிட நல்லாசிரியர் திரு ஏ தேவராஜ் ஐயா அவர்களே, ஜோதிட மாநாட்டை துவக்கி வைத்து பேருரையாற்றிய பிரித்தியங்கரா சுவாமி அவர்களே, முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் பேராசிரியர் திரு ஏ ஆர் காசிலிங்கம் ஐயா, பிரபல பேராசிரியர் இயற்பியல் துறை அவர்களே, ஜோதிஷ ஆச்சாரியா வி கே சுவாமி அவர்களே, ஜோதிட ஆச்சாரியா எனது ஆறு நண்பர்
மதிப்பிற்குரிய தேவசார ஜோதிட சங்கத்தின் நிர்வாக இயக்குநரும் தலைவருமான திருப்பூர் வளராஜன் ஐயா அவர்களே, மாநாடு அமைப்பின் சுதர்சன் ஜோதிஷ கலாநிதி, மாநாடு அமைப்பின் தலைவர் ஜோதிஷ கலாநிதி பி எஸ் சுதர்சன் ஐயா அவர்களே, உங்கள் அனைவரையும் வரவேற்று மேற்கொண்டு எங்களுடைய சார ஜோதிடமாக்கு புத்தம் புதிய அளவிலும் சொல்லி கேட்டும் நோட்டீஸ் அனுப்பியும் வாழ்த்து மடல் பார்த்தும் ஃபேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் யூடியூப் வாயிலாகவும் அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வந்துள்ள ஜோதிட ஆர்வலர், ஜோதிட ஆசான்கள், ஜோதிட பயில்பவர்கள், ஜோதிடம் பயில போகிறவர்கள் அனைவரையும் வருக வருக என்று சங்கத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் வணக்கத்துடன் வரவேற்று என்னுடைய சிற்றூரை துவக்குகிறேன். ஜோதிடத்தில் பத்தாம் பாவம், லக்ன பாவம், முதல் பாவம். பத்தாம் பாவம் என்பது ஜோதிடத்தில் உச்சி பாவம் என்று சொல்லப்படுகிறது. லக்ன பாவத்தின் லக்ன பாவமே உச்சி பாவம், 12 பாவங்களையும் உள்ள வச்சுங்குது. அதுலேருந்து ஒரு பத்தாம் பாவத்துக்கு ஒரு உச்சி பாவம்னு ஏன் சொல்கிறாரு? பத்தாம் பாவம் தான் ஏற்கனவே நேராக போனவுடனே ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம், சும்மா போனவுடனே முதல் கேள்வியை மாப்பிள்ளை எப்படி இருக்கிறாரெல்லாம் கேட்க மாட்டாங்க, என்ன வேலை செய்கிறார் மாப்பிள்ளை, எங்கே வேலை செய்கிறார், எப்படி இருப்பார், அதுக்கப்புறம் கேள்வி எவ்வளோ சம்பளம் வாங்குவார், கவர்மெண்ட் வேலையா, தனியார் துறையில் வேலையா, இல்லை வேலையா, மாத சம்பளத்துக்கு வேலை செய்கிறாரா, இல்லை சொந்தமாக கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிறாரா அப்படின்ற சொல்கிற ஒரு பாவம். 2, 6, 10 சொல்கிற கர்மை, கர்மம், கடமை, மூத்தோர்களுக்கு செய்யும் ஒரு பெரிய விஷயங்கள், அந்த கர்மாக்கள் மரபு வழி தொட்டு செய்கிறாங்களே அந்த விஷயத்தையெல்லாம் கையில் வைத்திருக்கின்ற இந்த பத்தாம் பாவம் அகம் சார்ந்த பாவமாக புறம் சார்ந்த பாவம் இரண்டும் வைத்துள்ளது. பத்தாம் பாவத்தினுடைய அகம் சார்ந்த காரகம் என்று சொன்னால் தொடைப்பகுதியை குறிக்கும், குடல், கிட்னி, கல்லீரல், இறைப்பை, இப்படி வயிற்றுக்குள் உள்ள பாகங்கள் எல்லாம் பத்தாம் பாவத்தை சாரும். இவைகளில் வயிறு என்ற பகுதி மட்டும் பத்தாம் பாவத்துக்கு சார்ந்தது, அகம் சார்ந்த காரகம் தாங்கள் சொல்ல. அதே மாதிரி புறம் சார்ந்த காரகம்னா பத்தாம் பாவ தொழில், உலகில் உள்ள அனைத்து தொழில்களும் பத்தாம் பாவம், எந்த தொழில் செஞ்சாலும் பத்தாம் பாவம், அதில் சிறு தொழிலாக இருந்தால் 6 பாவம், சொந்த தொழிலாக இருந்தால் 7 பாவம், இப்படி மொத்த தொழிலையும் பத்தாம் பாவம் வைத்துள்ள காரணத்தால் தொழிலை பத்தாம் பாவத்தினுடைய தொழில்கள் பற்றி பேசுறதுனால தொழிலை முதல் அகம் சார்ந்த தொழில்களாக புறம் சார்ந்த தொழில்களான் பத்தாம் பாவத்தை பிரிச்சுக்கலாம். அப்போது அகம் சார்ந்த தொழில் செய்யும்போது தாங்கள் செய்யும் தொழிலினால் வருமானம் வராது, கௌரவத்துக்காகவே தொழில் பண்ணுவார், எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போனார் ஆனால் கௌரவமாக இருக்கும், உடனே தாங்கள் செய்யும் வேலையை அதில் திருப்தியாக செய்வாங்க, பொறுப்புகளை தானே சுமக்காமல் எல்லாருக்கும் விட்டு கொடுப்பாங்க. இந்த அகம் சார்ந்த பாவம் வேலை செய்கிறவங்க பத்தாம் பாவம் ஒத்தப்படியாக இருந்தால் இப்படி தான் வேலை நடக்கும். அதே மாதிரி பணம், அதிகாரம், பொருளாதாரம் போன்றவற்றையெல்லாம் அதெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது, அகம் சார்ந்த இது பத்தாம் பாவம் வேலை செஞ்சுன்னா மொத்தம் கௌரவத்துக்கு அப்படி செய்யறது, அதிலே போதும்னு தெரிவிப்பாங்க, 2 தொழிலுக்கும் போக மாட்டாங்க. அதே மாதிரி பத்தாம் பாவத்தின் புறம் சார்ந்து அகத்தை விட்டு பார்க்கணுன்னா நிலையான வேலை இருக்கும், உயர்ந்த பதவி, அதிகாரம் மிக்க பதவி கிடைக்கும், முதன்மையான பதவியாக இருப்பாங்க. பத்தாம் பாவம் 10 தொடர்பு கொள்து, அதே மாதிரி 1 பாவம் 10 தொடர்பு கொள்துன்னா முதன்மையான பதவி எதுலேயுமே ஃபஸ்ட், இப்போ நம்பர் 1 இருக்கிற ஃபஸ்ட் கம்பெனிங்கெல்லாம் பாருங்கள் ரெகக்னேஷன், அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் பத்தாம் பாவத்தினுடைய காரகம்தான். தொழிலில் தனக்கென ஒரு தனி அடையாள முத்திரை, ட்ரேட்மார்க் போன்றவைகள், அதே மாதிரி நம்மளுடைய கம்பெனியை எப்படி வச்சுங்கிறது, கட்டுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்கிறல்ல, ஒரு கட்டுமானத்தோடு வச்சுக்கிறாங்கன்னா பத்தாம் பாவம் வலுவாக இருக்கணும் ஜாதகத்தில். இந்த மாதிரி அதே மாதிரி கவர்மெண்ட் விருது அவார்டெல்லாம் கிடைக்கிதுன்னா பத்தாம் பாவம் வலுவாக இருந்தால் தான் அரசாங்க விருதில். அதே மாதிரி இந்த கம்பெனி மாதிரி வருமா, அவரை மாதிரி உழைக்க முடியுமானா பத்தாம் பாவத்தை பார்த்தே சொல்லிடலாம், என்னுடைய தொழில் கொடுப்பினை எப்படி இருக்கும், நான் எந்த மாதிரி என்ன வேலை செய்வேன் அப்படின்றது. அதே மாதிரி கடமை உணர்வு நிறைய இருக்கிறது, இந்த தான் பத்தாம் பாவம் நல்லா வேலை செய்யும், தொழிலில் சுயமாக முடிவு எடுப்பார். மற்றும் அப்போது ஒரு ஜாதகத்தை பார்த்து சார ஜோதிட முறைப்படி பத்தாம் பாவ உபநட்சத்திர அதிபதி எந்தெந்த பாவத்தவங்க கூட என்னென்ன வகையாக தொழில் செய்வார் தொடர்பு கொண்டா, அது மாதிரி பத்தாம் பாவம் 1 பாவத்தை தொடர்பு கொண்டது பத்தாம் பாவத்தினுடைய வேலையை ஜாதகர் கௌரவத்துக்காக மட்டும் தொழில் செய்வார், கௌரவம் மட்டும் கிடைக்கும், வருமானம் வராது. அதே பத்தாம் பாவம் 2 பாவத்தை தொடர்பு கொண்டா
ஜாதகர் எந்த தொழில் செய்தாலும் பயங்கர பொறுப்போடு செய்வார். தொழில் முக பணம் வந்துக்கினே இருக்கும். சுயேக உருவத்தை இழந்து தொழில் செய்ய மாட்டாங்க. அதுதான் இதில். அதே மாதிரி தொழிலை அடிக்கடி மாற்றாமல் நிலையாக செய்வார். பத்தாம் பாவம் மூணு தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கலாம். பத்தாம் பாவம் லக்ன பாவத்துக்கு விருத்தி பாவம். அந்த விருத்தி பாவம்ன்றது பத்தாம் பாவமே மூணாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது தொழிலை கால சூழலுக்கு ஏற்றவாறு செய்வார். தொழிலுக்குள்ள ஒரு போராட்டம் இருந்துக்கினே இருக்கும். அப்புறம் போட்டி இல்லாத தொழில், அப்போ கேரண்டி தன்மை இல்லாத இருக்காது. கேரண்டி தன்மையில்லாத தொழிலில் சொல்ல முடியாது. ஆனால் அவருக்குன்னு ஒரு வேலை இருக்கும். அவர் செய்கிற மாதிரி வேற ஆள் செய்ய மாட்டாங்க. அப்படி பண்ணுவார். அது தொழிலுக்கு ஏற்றது அந்த பாவத்தில் வந்து ஒரு மீடியமாக இருக்கும். தொழிலை நிலையாக செய்யாமல் அடிக்கடி மாற்றி தொழிலின் காரணமாக அடிக்கடி பயணங்களும் இருக்கும். பத்தாம் பாவம் நாலு தொடர்பு கொண்டா தொழிலுக்கு ஏற்ற இது உன்னதமான பாவம் இது. ஏன்னா ஒரு தொழிலை கடைசி வரை செஞ்சாலும்